தெருப்பான்ல உன்னை பார்த்தா எனக்கு அந்த மாதிரி தான் தோணுது. இருவா ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சில்ட்ரன். இந்த இடத்துல நாம அதை பற்றி பார்க்க வந்திருக்கோம். எஸ் காய்ஸ், எனக்கு டைமண்ட் ரால் பண்டில் கிடச்சிச்சு. என்ன சொல்கிறது, ரொம்ப சோகமான விஷயந்தான். ஓகே, அது எப்படி கிடச்சி அப்படின்றத பார்க்கலாம். ஒன் ஸ்பின் ட்ரிக் தான் காய்ஸ், மறக்காமல் இந்த இடத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஏன்ட் ஒரு 8 வாட்ச் இருக்குது. இந்த டைமண்ட் ரால் பண்டிலே வாங்க வேணாம், மேஜிக் கியூப் கிடச்சா நல்லா இருக்குன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ரொம்பவும் கேவலம் ஒரு ஹேஸ்டைல் மட்டும்தான் ஓரளவுக்கு இருக்க ஒருத்தா. இது பேசாமல் கோல்டு ராயில் வந்துருக்க வேண்டியது, அதை மாற்றி அப்படியே விட்டானுங்கன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு வந்து கோல்டு ராயில் இப்போ டைமண்ட் ராயில் இருக்கணும், இந்த டைமண்ட் ராயில் கோல்டு ராயில் தான் இருக்கணும். பட் மாற்றி விட்டானுங்க. ஓகேஸ், அது ஒரு நல்ல விஷயந்தான், நிறைய பேர்த்துக்கு கிடச்சிருக்கும். ஓகே, எனக்கு இந்த சிக்ஸ் பேக் பாடினாச்சும் உடனே ரெடியா அந்த இது வேணாண்டா அப்படின்னு ரோனான்னு ரொம்ப நேரமாக அழுத்திட்டு ஸ்பின் பண்ணலாம் அப்படின்னு அழுத்திட்டே இருந்தேன். அழுத்து கிடச்சிரு நாலு அழுத்திட்டு ஒரு 8 வச்சிருக்கு, கன்ஃபார்மாக கிடச்சிரும் அப்படின்றது எனக்கு ரொம்பவும் தெரியும். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்பின்லேயே கொடுத்துருவானுங்களா, ஐபிஎல் ராஜா மேஜிக் ஃபேக் பண்ணி கொடுத்துருக்கானுங்க. லக் பாயிண்ட் வந்து 96 இருக்குது, லக் பாயிண்ட் 96 இருந்தால் லக் பாயிண்ட் எனக்கு ரொம்ப அன்லைக்கின்னு தான் சொல்லணும், ஏன்னா அந்த பண்டில் கொடுத்துருக்கானுங்க. ஸோ காய்ஸ், எனக்கு அந்த மேஜிக் கிடச்சிருந்தா கூட பரவாயில்ல, இல்லை அந்த சிக்ஸ் பேக் பாடி கிடச்சிருந்தா கூட ஓகே அப்படின்னு விட்டுருப்பேன். பட் இருந்தாலும் கொடுக்கலை. ஓகே, ரெண்டாவது ஸ்பின் பண்ணுவோம். ஓகே, ஸ்பின் பண்ணியிருக்கேன். ஓகே, டைம் ஒரு கோல்டு ரால போய்ட்டு ஒரு ஸ்பின்னை போட்டேன், எடுத்து வந்துட்டு டைமண்டால் ஒரு ஸ்பின் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டுட்ருக்கேன். வயசு இந்த விட மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த புதுசாக வந்து நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த விட ஒரு லைக் கொடுத்துருங்க ப்ளீஸ். 87 லக் பாயிண்ட், 97 லக் பாயிண்ட் போயிருக்கு. ஓகே, அடுத்து ஸ்பின் பண்ணுவோம் அப்படின்னு அது நாளைக்கு கதை பண்ணி அழுத்தி அழுத்தி ஓகே அழுத்து பண்ணி இன்னொரு ஸ்பின் கொடுத்துருக்கேன். ஓ பாய்ஸா கொடுத்துறானுங்களா, ஐபிஎல் ராஜா ஃப்ரேக் பண்ணி கொடுத்து விட்ருக்கானுங்க. வயசு ஃப்ரேக்மெண்ட்டை கொடுத்து விட்ருக்கானுங்க. ஓகே, அடுத்த ஸ்பின் இப்போ வந்து 99 வந்திருக்கேன் நினைக்கிறேன். அடுத்த ஸ்பின்ல கிடச்சிருமா அப்படின்னு பார்க்கலாம். மேஜிக் யூபி நான் அழுத்திட்டு ஸ்பின்னை கொடுக்குறேன். ஓகே ஓகே, ஓ பாய் சாப் இந்த டைமும் கொடுக்கல. அடி, நம்மளுக்கு கொடுத்த வச்சிருந்த பேண்டை தான் கொடுத்துருக்கானுங்க. செம்மையான லக் இல்லை கைஸ் எனக்கு, ஏன்னா நிறைய பேத்துக்கு மோஸ்ட்லி இதெல்லாம் கிடைக்க வேண்டிய லக் பாயிண்ட் 99. ஓகேஸ், அடுத்த ஸ்பின் பண்ணலான்னு சொல்லிட்டு மேஜிக் கியூப் எழுதிட்டு மேஜிக் கியூப் கொடுத்துருங்கடா ப்ளீஸ்ரா 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 மேஜிக் கியூப் கொடுத்துருங்கடா. ஓ பாய் சாப், ஓ காய்ஸ் கிடச்சிருச்சு. எஸ் காய்ஸ், அந்த பண்டில் தான் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எஸ் காய்ஸ், அந்த பண்டில் தான் கிடச்சிருக்கு. ரொம்பவும் சந்தோஷப்படக்கூடிய விஷயம்லாம் இல்லை, ஏன்னா பண்டில் நல்லா இருந்ததுதான் நான் பெருமைப்பட்டிருப்பேன். ஓகே, கிடச்சிருச்சு அப்படின்னு. பண்டில் ரொம்பவும் மோசமாக தான் இருக்குது. ஓகே, பண்டில் போய் எக்யூப்மெண்ட் அது எப்படி இருக்குதுன்ற பார்த்தாலாம். ஓகே, ஒரு ஸ்பின்னை கொடுத்துருவோம், ஸ்பின் கொடுத்துருவேன், ஏன்னா மறுபடியும் லக் பாயிண்ட் ஒரு 50 மேலே இருந்தால் தான் கிடைக்க வாய்ப்பு. ஓகே, என்ன கொடுத்துருக்கோம், ஓ பாய்ஸா இப்போ ஒரு பேண்ட்டை கொடுத்து வச்சுருக்கானுங்க, ஃபீமேலாக மெயிலுக்கான்னு தெரில. ஓகே, இந்த சைடுக்கு ரிசீவ் பாக்ஸை ரிசீவ் பண்ணியாச்சு. ஓகே, இன்னும் ஒரு வச்சிருக்கு, ஸ்பின் பண்ணி விடுவோம் அப்படின்ட்டு. ரெண்டு வச்சுருக்கா, ஓகே ரெண்டு வச்சிருக்கு. அதாவது லக்கு இந்த மேஜிக் இப்போ எதாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். ஓகே, ஃப்ரேக்மெண்ட் கொடுத்துருக்கானுங்க வேறு லெவல். அதுக்கு அந்த கலரில் விழுந்தால் ஃப்ரேக்மெண்ட் தான் எனக்கு நல்லாவே தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்பின் கடைசி ஒரு வச்சிருக்கு, அதை ஸ்பின் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பின் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்கேன் மேஜிக் கியூப் அழுத்திட்டு. ஓகே, மறுபடியும் ஃப்ரேக்மெண்ட்ன்றானுங்க. ஓகே, ஃப்ரேக்மெண்ட்டாக கொடுத்து நம்மளை சாவடிக்கிறானுங்க. ஓகே, அடுத்து என்ன போய் பண்டில் எக்யூப் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே, பண்டில் எங்கே கிரியேட் ஒன்று இருக்குது. ஓகே, கிரியேட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு வந்துடுவோம். ஓப்பன் பண்ணி ஒரு 30 ஃபேக் பண்ணி கொடுத்துருக்கானுங்க. ஓகே கேஸ், இந்த பண்டில் கிடச்சிருச்சு நம்மளுக்கு, வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்லலாம் முடியாது. ஹேர்ஸ்டைல் வேணால் ஓரளவுக்கு இருக்குது, ஹேர்ஸ்டைல் ஓரளவுக்கு இருக்குது. ஹேர்ஸ்டைலில் ஒன்றும் இது பண்ண முடியாது, தப்பு சொல்ல குறை சொல்ல முடியாது. ஓகே, ஹேர்ஸ்டைல் ஓரளவுக்கு இருக்குது. ஓகே, போய் பண்டில் வேறு ஒன்று மேட்சிங் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேர்ஸ்டைலை வச்சுக்கிட்டே. ஓகே, வேறு ட்ரெஸ்ஸை போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். இந்த ட்ரெஸ் பார்த்தா அவ்வளோக்கா ஒர்த்தாக இல்லை, ஓரளவுக்கு இருக்குது, நார்மலாகவே இருக்குது, ஹேர்ஸ்டைல் நல்லாவே இருக்குது. வயசு உங்களுக்கு கிடச்சதால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இந்த ட்ரெஸ் வச்சு பார்ப்போம், இது ஓரளவுக்கு இருக்குது காய்ஸ். என் பாட்டு பாலேஜ் வேறு இன்வைட் பண்ணுறாப்புல. ஓகே, இதை வச்சுருக்கோம். ஓகே கைஸ், ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது பண்டில், ஆனால்
கொஞ்சம் இன்னும் வந்து கொஞ்சம் எஃபெக்டோட விட்டுருக்கலாம், எஃபெக்ட் இல்லாமல் விட்டால் தான் நல்லா இல்லை. அந்த மூக்கலேருந்து வேறு புசு புசுன்னு காற்று வந்துட்டுருக்கு, காலமாடாமல் கைஸ் அவ்வளோதாங்க கைஸ் இந்த வீடியோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் கைஸ். டாப் அப் பண்ணுறது நிறுத்துங்க, இன்னும் நிறைய பேர் டாப் அப் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. டாப் அப் பண்ணுறத கொஞ்சம் நாச்சு நிறுத்தினா மட்டும்தான் நம்மளால் ஃப்ரீ ஃபயர் பேன் பண்ணாமல் இருக்க பேன் பண்ணாமல் இருக்க முடியும். ஓகே, இந்த பாண்டி இந்த டிஷர்ட் வச்சு பார்த்தா நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தேன், ஓரளவுக்கு இருக்கு. கைஸ் ஹேவ் ஏ கிரேட் டே, பாய் கைஸ், மீண்டும் சந்திப்போம். ஹேவ் ஏ கிரேட் டே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹேவ் ஏ கிரேட் டே, பாய் கைஸ்.